வருஷ வருஷம் மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோயில் நிலமீட்பு இயக்கத்தின் சார்பில் வந்து நாங்கள் போராட்டம், அந்த நிலத்தை மாரியம்மனுடைய நிலத்தை மீட்கிறதுக்காக பலவித போராட்டங்கள் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இந்த தடவை வந்து 1001 தேங்காய் உடைச்சி வேண்டுதல் நிறைவேற்றலான்னு நினச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் கோயில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து தேங்காய் உடைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களை கோயிலுக்கு போகவே அலோவ் பண்ணலை. அதனால் முன்னாடியே தேங்காய் உடைச்சோம், எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த திமுக அரசினுடைய அராஜகம். ஏன்னா இந்து கோயில்களை உடைக்கிறாங்க, இந்துக்களுக்குள்ளான எல்லா உரிமைகளையும் பறிக்கிறாங்க. இது மெயினாக வந்து மாரியம்மனுடைய நிலம், அதை மீட்க இவ்வளவு நாளாக போராடிட்டு இருக்கோம். கோர்ட்டு வழியிலுமே எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். கோர்ட்டில் வந்து இது வந்து அரசாங்க நிலம், இது சிஎஸ்சி சேர்ந்த நிலம் இல்லை, அவங்க அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சிச்சு, அவங்க ரெனியூ பண்ணலை அப்படிங்கிறது வந்து தீர்ப்பு வந்து அந்த ஸ்ட்ரீப்பரில் வந்திருக்கு. இன்னும் எதுவும் செய்யலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. அரசுக்கு வந்து இது வந்து புறம்போக்கு நிலத்தை வந்து மாரியம்மன் கோயிலுக்கு கொடுத்து கோயிலை நல்லா சிறப்பாக கட்டணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். அது 80 அடி ரோடு வந்து ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக வந்து ரஃப் ரோடுக்கு வரணும். அந்த ரோடு ரொம்ப நாளில் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஆல்ரெடி தீர்ப்பிலேயே இருக்குது, அந்த இடத்த எடுக்க சொல்லி அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ரெண்டுக்காகத்தான் போராடுறோம். எதிர்பார்க்குறீங்களா? கட்டாயம் கட்டாயம்.